வணக்கம். இந்த கஞ்சனூரான் தகவல். கணபதி என்கிற ஒரு சீனியர் மேனேஜர் பேங்க்லேருந்து இப்போ தான் ரிட்டையர்ட் ஆனார். நல்ல ஒரு 30-35 வருஷம் பேங்க் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஒரு கை நிறைய ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டோட ஓய்வு பெற்றார். நிறைய கிடைச்சிது. கிடைச்சதில் என்ன பண்ணார்னா, ஒரு 50 லட்சத்தை போய் ஒரு எஃப்டியில் வந்து டெபாசிட் பண்ணிட்டார். அதே பேங்க்லேயே பண்ணிவிட்டு மீதி ஒரு 25 லட்சத்தை வந்து எஸ்பி அக்கௌண்ட்டுக்குல்ல, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, அதில் போட்டு வச்சுட்டாரு. அதில் வந்து அவர் பேரில் மட்டும்தான் அக்கௌண்ட் இருந்தது. என்ன பண்ணார்னா, அவர் ஒய்ஃபு பேரையும் சேர்த்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக திறந்துட்டார். அதை எஸ்பி அக்கௌண்ட்டு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக அதை மாற்றிட்டார். அப்போ ரெண்டு பேரும் யார் வேணாலும் பணம் எடுத்துக்கலாம். இவருக்கு பின்னாடி சப்போஸ் இவருக்கு எதுக்காகனா, அவர் அந்த அம்மாவை அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு பண்ணி ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டாரு. அப்போ ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் எப்படி பண்ணுறது, ஆன்லைன் பேங்கிங்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத மனைவிக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இந்த ஓடிபிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் வந்ததுன்னா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. எப்போ தேவைப்பட்ட ஓடிபி வருதோ அதை எங்கே போடணுமோ அதை போட்டு டக்குன்னு வேலையை முடிச்சிடணும். அது வந்து மற்றவங்க யாராவது ஓடிபி வரும் அதை சொல்லு அப்படின்னு கேட்டால் எந்த காரணத்தை முன்னிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த அம்மாவுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு. இத்தனைக்கும் அந்த அக்கௌண்ட் நம்பரை சம்மந்தமாக வர மெசேஜெல்லாம் அவர் ஃபோனுக்கு தான் வரும். அதை அவரே வச்சுருக்காரு. ஒரு நாள் வாக்கிங்கெல்லாம் போயிட்டு, ஆஃபீஸ் போயிட்டு, வேறு வேலையாக சும்மா கடைக்கெல்லாம் போயிட்டு, வாக்கிங்லாம் போயிட்டு ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு திரும்பி வரப்போ ஃபோனை வீட்லேயே வச்சுட்டு போயிட்டார். அதில் வேறு அவருக்கு ஒரு பயம் வேறு, ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோமே என்ன ஆக போதோ ஏதாக போதோன்னு நினச்சிட்டு அங்கேருந்து அப்புறம் திரும்ப அவசர அவசரமாக வீட்டுக்கு வந்ததுமே ஏதாவது ஃபோன் வந்ததா அப்படின்ட்டு ஒய்ஃப்கிட்ட கேட்குறாரு. எப்படி அவ்வளோ கரெக்டாக கேட்குறீங்க வந்தது அப்படிங்கிற அவ்வளோ அந்தம்மா. ஏதாவது பேங்க்லேருந்து வந்ததா, யாராவது ஓடிபி கேட்டாங்களா அப்படின்னு பதட்டத்தோடு கேட்குறாரு அவர். அது எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க, நடந்தது அப்படி பார்த்த மாதிரி சொல்கிறீங்களே, உண்மையிலேயே அதாங்க நடந்து அதை தாங்க கேட்டாங்க அப்படின்னு மனுஷன் ஆடி போய், ஐயோ எல்லாம் போச்சு அப்படின்னு போய் சோபாவில் நெஞ்சை பிடிச்சிட்டே உட்காந்துட்டு என்னம்மா நடந்தது அப்படின்னு கேட்டதான் வந்தாங்க. பேங்க்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டு வந்து இப்போ வந்து சில்வர் அக்கௌண்ட்டாக இருக்குது, அது வந்து டைமண்ட் அக்கௌண்ட்டாக மாற்ற போகிறோம், அதுக்காக ஒரு ஓடிபி அனுப்புவோம், அந்த ஓடிபியை வந்து நீ வந்து ஷேர் பண்ணிக்கணும் எங்களோட அப்படின்னா நமக்கு நல்லது தானே, நம்ம அக்கௌண்ட் வந்து டைமண்ட் அக்கௌண்ட்டாக மாறிச்சுன்னா ரொம்ப நல்லது தானேன்ட்டு நானும் அதை ஷேர் பண்ணேன் அப்படின்னதும் அவர் அவசர அவசரமாக செல்ஃபோனை எடுத்து ஆன்லைனில் போய் அவர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு உயிரே வந்தது. அதில் உள்ள 25 லட்சமும் அப்படியே இருந்தது. அதுக்கு அன்னையை பார்த்து அன்றைக்கி நேரம் பார்த்து அதுக்கு சேர வேண்டிய வட்டி தொகையும் அன்றைக்கி தான் அதில் சேர்ந்துருந்தது. ரொம்ப சந்தோஷமாக ஆகிட்டார். அப்புறம் கேட்குறார் மனைவிட்ட, ஏமா ஓடிபி கேட்டாங்க சொன்னாங்கங்கிறியே, என்ன ஓடிபி கேட்டாங்க அப்படின்னு மனைவிட்ட விளக்கம் கேட்குறாரு. ஆமாங்க, வந்த ஓடிபி நான் சொன்னேன், அவங்க நம்பலை, நல்லா வெரிஃபை பண்ணி சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் வெரிஃபை பண்ணி பார்த்து தான் சொல்கிறேங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஒத்துக்கலை அப்படின்னா. அப்புறம் என்ன தான் வந்தது ஓடிபி அப்படின்னது, 2404 வந்ததுங்க ஓடிபி, அது சொல்லியா அப்படின்னு கேட்குறாரு. அதை எப்படிங்க அதில் சொல்ல முடியும், நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் இல்லை, அதனால் எனக்கு பாதி உங்களுக்கு பாதி அப்படின்னு பிரித்து அதை 2404 பாதியாக பிரித்தா 1202 வரும், அதனால் பாதி தான் எனக்கு உள்ள ஓடிபி வந்து 1202 சொன்னேன். அவங்க இல்லைம்மா தப்பாக சொல்கிறேன் தப்பாக சொல்கிறேன்னாங்க, கரெக்டாக தாங்க நான் சொல்கிறேன், சரியாக தான் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க ஒத்துக்கவே இல்லை. அதோட விட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் நான் சரியாக தானே சொன்னேன், சொல்லியிருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா புருஷனை பார்த்து கேட்குது. உண்மை அவர் பயங்கர சந்தோஷத்தில், உண்மையிலேயே ரொம்ப நல்லா செஞ்சுருக்கம்மா, இப்படி தான் இருக்கணும், என்னையும் காப்பாற்றின, பணத்தையும் காப்பாற்றின, குடும்பத்தையும் காப்பாற்றின, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு மகிழ்ச்சியின் எல்லைக்கே அவர் போனாராம். எதுக்குன்னா, ஏதோ ஒரு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு உங்கள் அக்கௌண்ட்டுகளை வந்து அதை மாத்திரம் இதை பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம், அந்த ஓடிபி வரும், அந்த ஓடிபி எங்களோட ஷேர் பண்ணிங்க அப்படின்னு ஏமாற்று பேர் வழிகள் நாட்டில் நிறைய பேர் இருந்துக்கிட்டு நிறைய ஏமாற்று வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இப்போ எங்கெங்கே என்னென்னத்துக்கு வருது, எதுக்கு ஓடிபி கேட்குறாங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறது புரியவே மாட்டேங்குது. நம்ம ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவங்க உஷாராக இருந்தாலும் பாமர மக்களுக்கு அதை பற்றி என்ன தெரியும், அவங்களாம் சில பேர் டெபாசிட் போட்டு வச்சுட்டு குறைஞ்ச அமௌண்ட்டாக இருந்தால் கூட அவங்க குடும்பத்துக்காக சேர்த்து வச்சுட்டு உட்காந்துருக்கப்ப
சில நேரத்தில் அண்ணாமத்தை அதை வந்து யாராவது அடிச்சுட்டு போயிடலாம் பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னேன். ஒரு கணவன் மனைவி எப்பொழுதும் வேடிக்கையாக தான் பேசுவார் கணவர். அவர் அவங்க மனைவிட்ட அன்றைக்கி வேடிக்கையாக சொல்கிறாரு, இன்னும் நான் அவனை வச்சுக்க முடியாத போட்டிருக்குமா, என்ன பண்ணுறது தெரியல அப்படிங்கிறாரு. ஏங்க இப்படி சொல்கிறீங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. இல்லை உன் பேர் என்ன சொல்லு அப்படிங்கிறாரு. என்னங்க தெரியாத மாதிரி கேட்குறீங்க. இல்லை சொல்லுங்கிறாரு. தங்கம் அந்த தங்கத்தை அரை கிலோவுக்கு மேலே வச்சுக்கூடாதுன்னு இப்போ அரசாங்கத்தில் சட்டம் போட்டிருக்காங்க, அதனால் நான் இன்னுமே எப்படி ஒன்று ஒரு 50 கிலோ இருக்க எப்படி நான் வச்சுக்க முடியும் அப்படின்னு நக்கலாக கேட்குறாரு. உடனே அவங்க இந்த அம்மா திருப்பி இவர் கேட்குறாரு, உங்களால் இங்கே நான் சுத்தமாக வச்சுக்க முடியாது போட்டிருக்கே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னுச்சு. என்னடி நக்கல் அடிக்கிற என்னை பார்த்து அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம் உங்கள் பேர் என்ன? மணி. நீங்கள் ஆளை பார்த்தா கருப்பாக இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு என்ன பிளாக் மணி, பிளாக் மணியை வீட்லேயே வச்சுக்கக்கூடாதுங்கிறாங்க. இப்போ நான் உங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த அம்மா சொன்னதும் மனுஷன் ஆடி போயிட்டாரான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.